Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha. Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha. Irandam varugayile naam Yesuvai paarthidave. Irandam varugayile naam Yesuvai kandiduvo. Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha. Kaitatti paadalam, konjam speeda paada muyarchi pannuvom. Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha. Irandam varugayile naam Yesuvai kandiduvo. Irandam varugayile naam Yesuvai kandiduvo. Alleluia Maranatha, Alleluia Maranatha. Innu veguma. Alleluia Maranatha, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha, Alleluia, Alleluia, Alleluia Maranatha. மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே, மன்னோரமிம்மை விண்ணோடு சேர்க்க, விண்தூதரோடு வாருமே, பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்றேயம் தேவா வாருமே. அறியாத நேரம் வர
போற்றுவேனின்றீரே அடியார்கள் நெஞ்சில் ஊக்கத்தோடே விசுவாசமன்பு நம்பிக்கையோடே விழித்திருக்க அன்பா அறுத்தாருவே நித்திரை செய்யும் தேவதாசரும் இத்தரை மீது வாழ்வதற்கு கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற தெய்வமே, எங்களை கூட்டிக் கொண்டு வந்த கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்களுக்கென்று நீர் ஏற்பாடு செய்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய எல்லா சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இயேசு நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். வாசிக்கப்பட்ட பாகம் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அதிகாரத்தில் ஒரு மந்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பாகம். எத்தியோப்பியா தேசத்தில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராணிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நிதி அதிகாரியாக இருந்த ஒரு மந்திரி, அவன் தேவனை தொழுது கொள்வதற்காக உத்தரவு பெற்று தன்னுடைய பரிவாரங்களோடு கூட எருசலேமுக்கு வந்து அவன் திரும்பி போன போது நடந்த விஷயங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மந்திரி ஒரு புறஜாதியான், புறமதஸ்தான், இஸ்ரவேல் கோத்திரத்தான் அல்ல. இந்த புற மதத்தில் உள்ள இவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு வேத புஸ்தகம் அவனுடைய கரத்தில் கிடைத்தது. அந்த வேத புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர்களுக்கு செய்த உதவியும் அவன் வாசித்துக் கொண்டே வர வர அவனுடைய உள்ளத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் காலாங்காலமாய் பரம்பரை பரம்பரையாய் வணங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய தெய்வத்தினுடைய சம்பவங்கள் இப்படியாக அல்லவே, என்னுடைய தெய்வம் இந்த தெய்வத்தை போல, இஸ்ரவேல் தெய்வத்தை போல பரிசுத்தம் அல்லவே, இந்த தெய்வம் மாத்திரமே தைரியமாய் சொல்லுகிறார் நான் பரிசுத்தமாயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லுகிற இந்த வார்த்தைகள் என்னுடைய தெய்வம் சொல்வதில்லையே. என்னுடைய தெய்வத்தினுடைய லட்சணங்களும் சரித்திரங்களும் வாசித்தால் அசிங்கமாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலை வழிநடத்துகிற தெய்வம்தான் உண்மையான தெய்வமாக இருக்க வேண்டும், அவர்தான் பரிசுத்தர், அவரை வணங்கினால் நானும் பரிசுத்தனாக இருக்க முடியும், அந்த உண்மையான தெய்வத்தை நான் எப்படியாவது தொழுது கொள்ள வேண்டுமே. மிக நீண்ட பயணம். என்னுடைய ராணியோ அவள் வேற ஜாதி, வேற மதத்தவள். அப்படி இருக்கும்போது நான் ஒரு புது தெய்வத்தை ஆராதிக்க போகிறேன் என்று சொன்னால் அவள் எப்படி அனுமதிக்க போகிறாளோ. இப்படியெல்லாம் அவனுடைய மனதில் பல போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேதத்தையும் அதில் உள்ள காரியங்களையும் மகத்துவத்தையும் வாசிக்க வாசிக்க அந்த தெய்வத்தை காணுவதற்காக, தொழுது கொள்வதற்காக அவனுடைய உள்ளத்திலே வாஞ்சி அதிகமாக பிறந்தது. உத்தரவு கேட்டான், உத்தரவும் கிடைத்தது. தொழுது கொள்ள பல வாரங்கள் கடந்து யாத்திரை செய்து எருசலேமைக்கு வந்து அடைந்தான். ஆனால்
வந்தவன் துக்கத்தோடு தான் திரும்பி போனான். அப்படித்தான் இருக்க வேண்டும். வசனத்தில் எழுதப்படவில்லை, அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன நோக்கத்தோடு வந்தானோ, எப்படியெல்லாம் என் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவரை மனதார தொழுது கொள்ள வேண்டும் என்று எப்படியெல்லாம் அவன் ஆசைப்பட்டானோ, அந்த ஆசை நிராசையானதாக தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ் வேத புஸ்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை விட்டு போயிருக்கிறது. எத்தியோப்பியா மந்திரி ஆகிய ஒருவன் என்று மாத்திரம் எழுதியிருக்கிறது. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பில் ஆங்கில வேத புஸ்தகத்தில் இன்னும் மற்ற எல்லா புஸ்தகத்திலுமே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த மந்திரி ஒரு அலி, ஆங்கிலத்தில் ஏனோக், மலையாளத்தில் ஷன்னன், ஆணும் இல்லாதவன் பெண்ணும் இல்லாதவன். இப்படிப்பட்ட உணர்ச்சி இல்லாத ஒரு நிலைமையில பிறப்பிலேயே அலியாக பிறந்தவன், இப்படிப்பட்டவன் அங்கு மந்திரியாக இருக்கிறான். காரணம், ஆளுகிறவள் ஒரு பெண். ஆகவே இப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்ததில் நியாயம் உண்டு. சரி, இவனுக்கு உண்டான துக்கத்துக்கு காரணம் என்ன? வேதம் உபாகம புஸ்தகம் 23 அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? விதையடிக்கப்பட்டவன் ஈனக் என்று சொல்லப்படுகிற அலி, இப்படிப்பட்டவர்கள் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அந்த காலத்திலே சில சட்ட திட்டங்கள் இருந்தது. எருசலேமுக்கு முன்பதாக அந்த சட்ட திட்டங்களை எழுதி வைத்திருப்பார்கள். யார் உள்ளே பிரவேசிக்கலாம், யார் உள்ளே பிரவேசிக்க கூடாது, பிரவேசிக்க கூடாதுடைய சில சட்டத்திட்டங்களை எழுதி வைத்திருப்பார்கள். ஆசாரியனுக்கும் அந்த சட்டம் உண்டு. ஏதாவது ஒரு பிணத்தை தொட்டுவிட்டால் 8-7 நாட்கள் அவன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது, ஆலய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்படி பல சட்டங்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சட்டம் இவனை பற்றியது. பல வாரங்கள் பிரயாணம் பண்ணி களைத்து போய் எப்படியாவது தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்பி அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆசைப்பட்டு காலெடுத்து வைத்தவன் சட்டத்திட்டங்களை பார்த்தான். வாசலிலேயே வணங்கி அவன் வந்த வழியே திரும்பி போகிறான். உள்ளே போக கூட அருகதையற்றவனாய் போய்விட்டேனே, நான் ஒரு பதவி, எந்த ஒரு பதவி இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், அந்த தேசத்தினுடைய முழு பணத்தின் கஜானா பெட்டி என்னுடைய கரத்திலே, மிக உயர்ந்த அதிகாரம், ஆனால் என்ன இருந்தும் இவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை. ஆகவே வெறுமை உள்ளவனாய், ஏமாற்றம் உள்ளவனாய் அவன் திரும்பி வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி திரும்பி வருகின்ற வேளையிலும் கூட அவனுடைய உள்ளம் சோர்ந்து போகவில்லை. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் அவன் மறுபடியுமாய் அந்த ரதத்துக்குள்ளே இருந்து கொண்டு வேதத்தை திரும்பவும் வாசிக்கிறான். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 28 அதிகாரம் 9 வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவறுப்பாயிருக்கிறது. வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவறுப்பாயிருக்கிறது. நீ மணிக்கணக்காய் ஜபம் பண்ணாலும் அது கர்த்தருக்கு அருவறுப்பு. நீ பைபிள் வாசிப்பது கிடையாது, வெறுமனே கேலண்டர் வசனம் மாத்திரம் வாசிச்சு கொண்டு போகிறவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? காரணம், அவசரம், எப்ப பார்த்தாலும் அவசரம், ஆத்திரம். காலையில் எழுந்தால் தலைக்கு மேல வேலை தான் மனசுல ஞாபகத்தில் வருது. அங்க போகணும், இங்க போகணும், அடுப்பாங்கரையில் போய் வேலை செய்யணும், சீக்கிரம் இந்த 8 மணிக்குள்ள தயார் பண்ணணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் கடந்து வரும்போது பைபிள் வாசிப்பு போய்விடுகிறது. சுருக்க ஜபத்தில் தான் உடைய வாழ்க்கையே தொடங்குகிறது. என்ன பரிதாபமா இருக்கிறது சூழ்நிலை பார்த்தியா? நீ ரட்சிக்கப்பட்டவள், நீ அபிஷேகப்பட்டவன், என்ன பிரயோஜனம்? நீ மணிக்கணக்காய் ஜபம் செய்தாலும் கர்த்தர் சொல்கிறார் அது எனக்கு அருவறுப்பு. ஏன்? ஜபம் என்பது நீ கர்த்தரோடு பேசுகிறது, வேத வாசிப்பு என்பது கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறது. நீ மாத்திரம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நீ கேட்க உனக்கு பிரியமில்லை. உனக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அதை அறிந்து கொள்ள உனக்கு பிரியம் இல்லாமல் நீ எத்தனை மணி நேரம் ஜெபித்தில் என்ன பிரயோஜனம்? வேதத்தை வாசி, வேதத்தை வாசி. தயவுசெய்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன்,
வேதத்தை தயவுசெய்து வாசியுங்கள், தயவுசெய்து வாசியுங்கள். அது உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆறுதல் படுத்தும், சரியான பாதையை காண்பிக்கும். 119 சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேத வசனம் எனக்கு பொய்யான வழியை வழியிலிருந்து எனக்கு உதவி செய்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 100 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் மூலமாக முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் மாறினேன். செல்லாம் சொல்லுவாங்க, வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் அனுபவம் உண்டு, ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபனுக்கு, பைபிள் வாசிக்கிற ஒரு வாலிபனுக்கோ வாலிப தங்கச்சிக்கோ வயசானவங்க காலத்துல கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்து விடும். இது பைபிள் சொல்லுகிறது. அதனால்தான் ஒரு சிறு பையன் பிரசங்கிக்கும் போது பெரியவர்கள் எல்லாம் சுற்றிலும் இருந்து அந்த செய்தியை கேட்க அவருடைய உள்ளத்திலேயே ஆச்சரியம், இது இப்படி சொல்லுகிறதா, இது என்ன, இது அர்த்தம், இது எனக்கு தெரியவில்லை, இத்தனை காலம் எனக்கு தெரியவில்லையே, எப்படி உனக்கு அந்த அனுபவம் வந்தது? வேதம் அந்த அனுபவத்தை எனக்கு கற்று தந்தது. இந்த வேத புஸ்தகத்துல எல்லா சங்கதிகளும் இருக்கிறது. வாழ்ந்தவனுடைய சங்கதி உண்டு, வாழ்ந்து கெட்டவனுடைய சங்கதி உண்டு, கர்த்தரை நம்பினவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உண்டு, நம்பி பாதியில விழுந்து போனவனுக்கு ஏற்பட்ட கதியும் பார்க்கலாம். பல விஷயங்களை குறித்து வேத புஸ்தகம் நன்றாக இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் கதை புஸ்தகம் படிக்கிற, ஏன் அந்த மாதிரி உள்ள புஸ்தகம் நீங்க வாசிக்கிற, ஜெனரல் நாலேஜ் எப்படி சார் வரும், ஜெனரல் நாலேஜுக்காக நான் அப்படி படிக்கிறேன். ஜெனரல் நாலேஜ் மற்ற புஸ்தகத்தில் அல்ல, கதை புஸ்தகத்தில் அல்ல, மற்ற புஸ்தகங்களே, விஞ்ஞான புஸ்தகங்களையோ மற்ற புஸ்தகங்களை நீ வாசி, அதுல தவறு கிடையாது. ஆனால் தயவுசெய்து கதை புஸ்தகத்தை வாசிக்காது, அதுல ஜெனரல் நாலேஜ் இல்ல, நீ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அதுல ஒன்றுமே கிடையாது. அது இமேஜினேஷன், கற்பனையிலே வந்த கதை, அது உனக்கு பிரயோஜனம் இருக்க முடியாது. ஜீவன் உள்ள வசனத்தை வாசி, அது உன்னை பலப்படுத்தும், அது உன்னை ஆசீர்வதிக்கும், அது உன்னை உயிர்ப்பிக்கும், சோர்ந்து போன உன்னை பலப்படுத்தும். அது மாத்திரமல்ல உன்னை சுகப்படுத்தும். 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஒரு மனுஷனை குணமாக்குகிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம். ஆகவே நீ அந்த வசனத்தை நம்பினால், அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த வசனம் சொல்லுகிறபடி ஜீவித்தால், அந்த வசனம் எதையெல்லாம் உனக்கு எச்சரித்ததோ அதை நீ விட்டுவிட்டால் சுகம் தானாகவே நடக்கும், சுகம் தானாகவே நடக்கும். யாரிடத்திலும் நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் புஷ்பராஜ் வரார், அவர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கலாம், அவசியம் இல்லை. உன் ஜெபத்தை கேட்கிற அதே இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிற அதே இயேசு உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். எனக்கு ஒரு தெய்வம், உனக்கு ஒரு தெய்வம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இப்படி அநேக இடங்களுக்கு கடந்து போகிற நோக்கம் என்ன தெரியுமா? தங்களுடைய ஜெபத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, தங்களுடைய ஜெபத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு குற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா, அது சரிப்படுத்துறேன். அப்ப நீ ஜெபிச்சா தானாகவே உன்னுடைய பிரச்சனைகள் மாறுமே, உன்னுடைய காரியங்கள் நடக்குமே. அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, உன்னுடைய குறைவுகளை கண்டுபிடிக்க பைபிளை எடுத்து வாசி, வேதத்தை எடுத்து திரும்ப திரும்ப வாசி. வேதம் உன்னை பலப்படுத்தும், வேதம் உன்னை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வசனத்தை வாசிக்கிறவள் மேலே நிச்சயமாக உண்டாகும். எசையா புஸ்தகம் 66:2 வசனம், என் வசனத்துக்கு பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்துக்கு யார் பயப்பட்டு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்வை உன் மேல விழுந்தால் உனக்கு பரிபூர்ண பாதுகாப்பு, நீ எங்கு போனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே நீ போக ஆரம்பிப்பாய். தயவுசெய்து வேதத்தை வாசிக்காமல் இனிமேல் எங்கே நீங்கள் போகாதீர்கள். இன்னைக்கு வாழ்க்கையில வந்திருக்கிற பின்மாற்றத்துக்கு காரணமே நீ பைபிள் வாசிப்பதை குறைத்ததுனாலதான், சுருக்க ஜபத்தை நீ செய்து கொண்டிருப்பதனாலதான் உனக்கு பின்மாற்றம். ஆரம்பத்தில் இருந்த ஜப ஆவி உனக்கு இல்லை. விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையில சில சமயத்தில் பிசாசுனை வஞ்சிப்பதற்காக ஆரம்பத்தில் இருந்த அந்த மாதிரி உள்ள உற்சாகத்தை போலவே உனக்கு உண்டாக்கி காண்பிப்பான். ஏமாந்து போய்விடாதீர்கள். பைபிளை வாசிப்பது குறையும் போதே நீ தெரிந்து கொள்,
நீ கர்த்தரை விட்டு நீ விலகி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். இதை வைத்து தான் உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நல்லாக மெஷர் பண்ண முடியும், அளந்து பார்க்க முடியும். எந்த ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காலை பைபிள் ரீடிங் ஜபம், மாலை பைபிள் ரீடிங் ஜபம், இந்த ரெண்டும் குறையுமானால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பின்மாற்றம். எங்கேயோ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கருப்பு புள்ளி விழ ஆரம்பித்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, தயவுசெய்து காலை நேரத்தில் கர்த்தரோடு கூட நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆசைப்பட்டு காலையிலே வருகிறார், உங்களை தேடி வருகிறார். அதனால்தான் பைபிளை பாருங்க, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரும் அதே போல வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் பதில் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, நீ ஜெபித்து பைபிளை வாசி. காலையில எந்திரிச்சா உனக்கு நேரம் பத்தலன்னு சொல்ற இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? கொஞ்சம் நேரத்தோடயே நீ எந்திரிச்சுக்கோ, அதிகாலையில கொஞ்சம் எந்திரி. அதுதாங்க ரொம்ப கஷ்டம். சில சொல்லுவாங்க தெரியுமா, அதிகாலை தூக்கம் சொர்க்கத்தின் இன்பம்னு சொல்லுவாங்க. ராத்திரி எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த விடிய காலத்துல ஒரு தூக்கம் இருக்குது பாருங்க, என்ன இன்பம் நினைக்கிறீங்க? உளுக்கனா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அதுதான் அது ஒரு இன்பமான தூக்கம். ஆனா அந்த தூக்கத்தை யார் ஒருத்தன் ஜெயம் காண்கிறானோ, வெற்றி காண்கிறானோ, அவனுக்கு நிச்சயமா ஜெய வாழ்க்கை உண்டு. அதிகாலை நேரம் கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம் அதிகாலை நேரம், கர்த்தரை தியானிப்பதற்கும் சரியான நேரம் அதிகாலை நேரம். இப்போ கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறத எப்படி நீ அறிய முடியும் தெரியுமா? வேதத்தை எடுத்து வாசிப்பதன் மூலமாக. எப்படி வாசிக்கணும்? அதுக்கு சில ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. சும்மா நம்ம பாட்டுக்கு கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி பைபிளை வாசிக்க முடியாது. அதை வாசிக்கும் போது ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சுட்டு தான் பைபிளை வாசிக்கணும். காரணம் என்ன? இதனுடைய ரகசியங்களை நம்முடைய மனுஷ ஞானத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானுடைய தயவு நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்காக பைபிள்ல வாசிக்கும் போது சில முறைகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு விசுவாசியும் தினசரி பைபிள் வாசிக்கும் போது ஒரு ஒழுங்கு பெற்றுக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு அதிகாரம், உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னாக்கா சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரம். டெய்லி இப்படி வாசிச்சுக்கிட்டே வாங்க. மறுபடியும் புஸ்தகம் தீர்ந்து போனாலும் மறுபடியும் நீங்க வாசி பாருங்க. இந்த மூணு பாகத்திலயோ இல்லட்டு இந்த ரெண்டு பாகத்திலயோ கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். சிலர் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய வெளிப்பாடை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க? தவறான முறையை கை கொள்றாங்க. ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு, சாமி இந்த காரியத்துக்காக இடத்துல நான் கேட்கறேன், இது நடக்குமா நடக்காதா? காரியம் நடக்குமா? காரியங்களை செய்து தருவீரா? ஜபம் பண்ணி முடிச்சிட்டு பைபிளை திறந்து கண்ணை மூடிக்கிட்டே விரல வச்சு ஒரு குத்து குத்துறது, அப்புறம் முழிச்சு பாக்குறது. அதுதான் கர்த்தர் அன்னைக்கு பேசினது. தவறு ஒரு நாளும் அப்படி கர்த்தர் பேச மாட்டார். அன்னன்னைக்கு பைபிள் ரீடிங் இருக்குது பாருங்க, அதுலயே கர்த்தர் பேசுவார். அதுதான் ஒழுங்கு. அப்படிதான் கர்த்தர் பேசுகிறத நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அன்னன்னைக்கு டெய்லி உள்ள போர்ஷன் இருக்கு பாருங்க, அந்த போர்ஷன்லயே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறத நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்குதான் ஒரு ஜபத்தை நீ பண்ணிக்கணும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள இருக்கும் போது எங்க அப்பா அம்மா குடும்ப ஜபத்துல பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ஜபம் பண்ணணும், இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். ஜபத்தையே பாட்டா ஒரு பாட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. நானே வேதத்தை வாசிக்கும் போது நீரின் கண்களை திறந்தருளும், நானே வேதத்தை தியானிக்கும் போது நீரின் இருதயத்தை திறந்தருளும். ஒரு சின்ன சுருக்க பாட்டு, ஜபமாய் இருக்க பாட்டு, அதை உணர்ந்து நீ பாடி ஜபிச்சு அப்புறம் நீ பைபிள வாசி. விசுவாசிகள் சும்மா இப்படி பாட்டை பாடி பைபிள வாசிக்காதீங்க, ஆனா ஜபம் பண்ணுங்க, கருத்தோட ஜபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வேணா இப்படி சொல்லிக் கொடுங்க. ஆனா விசுவாசிகள் ஜபிக்கும் போது கருத்தோட, ஆண்டவரே உம்மை பற்றி அநேக காரியம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், என்னை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், நான் போகிற பாதை சரியான பாதையான அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுவாமி இதனுடைய ரகசியம், இந்த பைபிள் ஒரு பெரிய சமுத்திரம், என்னால் புரிந்து கொள்ள முடியல, நீர் எனக்கு ஆவியானவர் மூலியமாய் வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி பைபிளை வாசி.
பழைய ஏற்பாட்டு பாகம் வாசி. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பாகத்தை வாசிக்கும் போது அன்னைக்கு பார்த்து உனக்கு நாளாக புஸ்தகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இவன் அவனை பார்த்தா, இவனை பார்த்தா, எவன் பார்த்தா நமக்கு என்ன? அப்ப என்னால புரிஞ்சு கொள்ளவே முடியலையே. அது இந்த பாகத்துல கர்த்தர் எனக்கு என்ன பேசுன எனக்கு புரியல. போ, இன்னைக்கு கர்த்தர் என்னோடயே பேசல, விட்டுடாத. அடுத்த பாகம் புதிய ஏற்பாடு இருக்குது. அப்படி ஆண்டுட்டு சொல்ல, ஆண்டவர் ஏதாவது இப்ப எனக்கு புதிய ஏற்பாட்டு பாகத்தை நான் வாசிக்க போறேன். இந்த பழைய ஏற்பாட்டுல எனக்கு ஒண்ணும் புரியல சுவாமி. இது இந்த புதிய ஏற்பாட்டு மூலியமாவது இன்னைக்கு என்ன நீ பலப்படுத்தணும், இன்னைக்கு என்ன தைரியப்படுத்தணும், இன்னைக்கு நீர் என்ன தேற்றணும் சுவாமி என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் பகுதியில அன்னைக்கு எந்த போர்ஷன் இருக்குதோ அது நீ வாசி. நிச்சயமா கர்த்தர் அந்த புதிய ஏற்பாட்டிலாவது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது உனக்கு ஒரு தைரியம் உண்டாகும். எப்படியோ ஆவியானவர் உன்னை தேற்றுகிறதையோ, உன்னை பலப்படுத்துகிறதையோ, உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதையோ இந்த வசனத்தை வாசிக்கிறது மூலியமாய் நீ நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சாதாரண மெத்தட். உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருந்தா நீங்க அதை கை கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரியே கை கொள்ளணும் அவசியம் இல்லை. ஆனா எப்படியோ நீங்க ஜபத்தோட பைபிள் வாசிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேல ஜபம், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்னென்னலாம் உன்னை சுட்டி காமிச்சாரோ அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரி பண்ணி கர்த்தரோடு கூட நீ ஜபம் பண்ணலாம். இதுதாங்க சரியான ஒழுங்குமுறை. இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை நம்ம கை கொள்றோமா? இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராவது நான் சொல்றேன், பைபிள் வாசிக்காம உங்களுடைய வேலைக்கு நீங்க போறதா இருந்தாலோ, அது உங்க கடையை தொடங்குறதா இருந்தாலோ, அது உங்களுடைய நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலோ, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. காலையில பைபிள் வாசிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த எத்தியோப்பியா மந்திரி சோர்ந்து போன உள்ளத்துல ஏமாற்றத்தோடு இருந்த சமயத்திலும் அவனை பலப்படுத்துவதற்காக அவன் மறுபடியுமாய் அந்த சக்தியுள்ள தெய்வத்தை குறித்து உள்ள காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். அது அவனை பலப்படுத்தினது. நீ பைபிள் வசனத்தை நீ வாசி, அவர் உன்னை பலப்படுத்துகிறத உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும், உன்னை ஆறுதல் படுத்துகிறத நீ புரிஞ்சு கொள்ள முடியும், சரியான வழி என்னன்றத நீ கண்டு கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ள போராட்டம், குழப்பத்துக்கு காரணம், இவர் சொல்றது சரியா, அவர் சொல்றது சரியா, இந்த உபதேசம் சரியா, அந்த உபதேசம் சரியா, எதுங்க, எல்லாருமே தான் ஊழியக்காரங்க, எல்லாருமே தான் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றாங்க, எதங்க நான் நம்புறது, குழம்புறியா? எந்த ஊழியக்காரன் சொன்னதையும் நம்பாத. அவங்க சொல்ற காரியம் பைபிள் வசனத்துல இருக்குதான்னு பார். ஒரு தெய்வத்தூதனே வந்து சொல்லி அந்த வார்த்தை பைபிள்ல இல்லைனாக்கா தைரியமா நீ அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாது. நாளைக்கு கர்த்தர் வந்து உங்ககிட்ட வந்து, ஏன்பா என் ஊழியக்காரனை அனுப்பிச்சனே, நீ என் தூதனை அனுப்பிச்சனே, ஏன் நீ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியலனா தைரியமா சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த வேத புஸ்தகத்துல அவன் சொன்னது இல்ல சாமி, ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளல. நீர் எனக்கு ஒரே ஒரு புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டியாய், தீபமாய், ஒளியாய், வழியாய் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு புஸ்தகத்துல அவன் சொன்னது இல்ல ஆண்டவரே, ஆகவே நான் அதை பின்பற்ற நான் பிரியப்படலை. இப்படித்தான் ஒவ்வொரு பிரசங்கமார்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபதேசங்கள் உண்டு, தாளங்கள் உண்டு, ஒவ்வொரு நோக்கங்கள் உண்டு. சில சமயத்தில் பிழையான காரியங்கள் பிரசங்கத்தில் வரும். ஆனா நீ என்ன செய்யணும், உன் கையில கர்த்தர் பைபிளை கொடுத்திருக்கிறார், உன் சொந்த பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது பெரிய கிருபை தான் இது. ஆகவே நீ என்ன செய்யணும், அதை ஒப்பிட்டு பார். சொல்லுகிற காரியம் அது, நானே பிரசங்கம் பண்ணாலும் சரி, வேறு யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார். சொன்ன காரியத்தின்படி, வசனத்தின்படி அவங்க சொல்ற காரியங்கள் இருக்குமானா நீ தாராளமா பின்பற்று. ஆனா அதுல ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் இருக்குமானா தயவுசெய்து நீ பின்பற்றாது. எந்த ஊழியத்தையும் என்கரேஜ் பண்ணாது, எந்த ஊழியக்காரனையும் நம்பவும் நம்பாது. வசனத்தை நம்பு, கடைசி வரைக்கும் வசனம் உன்னை கொண்டு போகும். இவனுடைய உள்ளத்துக்குள்ளே சோர்வு ஏற்பட்டது, ஆனால் சோர்ந்து போகவில்லை, பைபிளை தூக்கி எறியல. இந்த பைபிள் தானே நீ எருசலேம் வரைக்கும் கொண்டு வந்தது. ஆனாலும் என்னால் தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் சரி, அந்த தெய்வத்தின் மகத்துவங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கிட்டோம் வாசிக்கிட்டோம் என்று சொல்லி வாசிச்சு கொண்டே இருக்கிறான். சோர்வுற்ற அவனுடைய உள்ளத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கண்டார். என்ன தேடி வந்தவன் வெறுமையா திரும்பக்கூடாது. ஆறுதல் பெறதானே வந்தான் அவன், வேறு ஜாதியில் இருந்தவன், வேறு மதத்தில் இருந்தவன், பேசாத தெய்வங்கள் தான் என்னுடைய தெய்வங்கள்னு சொன்னவன், இனி பேசுகிற தெய்வத்தை தேடி வந்து இந்த தெய்வமும் எனக்கு ஒன்னும் சொல்லலேன்னு திரும்பக்கூடாது, திரும்பக்கூடாது. எத்தனை கரிசனை உள்ள தெய்வம்,
ஆகவே ஒரு வழி உண்டாக்கினார். தன்னுடைய ஊழியக்காரன் ஒருத்தனை அவனோடு கூட பேசுவதற்காக ஏற்பாடு செய்யறார். எங்க இருக்கிற ஊழியக்காரனை எங்க கொண்டு போறார் பாருங்க. அருமையா ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறான். நல்ல ஊழியம், ஏராளமான ஆத்துமாக்கள் பெருகி வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆவியானவர், எப்பா ஒரே ஒருத்தன் அந்த பாலைவனத்துல போயிட்டு இருக்கிறான், அவங்கிட்ட ஊழியத்தை நிறைவேற்றத்துக்கு நான் உன்ன அனுப்ப போறேன். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏண்டவரே இவ்வளோ பெரிய ஊழியத்தை விட்டுட்டு ஒருத்தனுக்காகவா நாங்க போறது? அந்த ஒருத்தனை சந்திக்கிறதுக்கெல்லாம் நான் இல்ல, அது வேற ஆளை அனுப்பணும். நான் பெரிய கூட்டத்தில் தான் நான் பேசுவேன், பெரிய கூட்டங்கள், பெரிய சிட்டி. ஆவியானவர் நம்ம எங்கு நடத்தி கொண்டு போகிறாரோ அங்கு போக நாம் தயாரா இருக்கணும். 1976 வருஷம் முதல் தேதி கேரளாவில, மத்திய கேரளாவில் டயசிஸ் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணுவதற்காக புறப்படுறேன். 1 அங்க பிரசங்கத்தில் இருக்கணும். பழைய வருஷம் புது வருஷம் சேர்ற அந்த ராத்திரியில சேலத்திலிருந்து ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். புது வருஷ ஆராதனைய குடும்பத்தோட என்னால கொண்டாட முடியல, ஏன்னா அங்க நான் தேதி கொடுத்துட்டேன், அது முக்கியமான காரியம் என்று சொல்லி பிஷப் மூலமாக எழுதப்பட்டதுனால நான் போக வேண்டியது அவசியமா போச்சு. அது இந்த வருஷம் புது வருஷம் கொண்டாட முடியாது என்று சொல்லிட்டு நான் ட்ரெயின்ல இருந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பமா இந்த வருஷம் புது வருஷம் ஆராதனை கலந்துக்க முடியல, என் புது வருஷத்தின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எனக்கு தரணும். கடந்த வருஷத்துல உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தின காரியங்கள் ஏதாவது இருக்குமா? என்னுடைய பேச்சில், என்னுடைய எழுத்துல இப்படிலாம் நான் ஆராய்ஞ்சி அந்த பழைய வருஷத்தினுடைய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தேன், அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். புது வருஷம் வந்தது 12 ரயிலிலேயே முழங்கல் படிட்டு புதிய வருஷத்துக்குள் ஜபத்தோடு பிரவேசிக்க ஆசைப்பட்டேன். பிரவேசிச்சேன், புதிய வருஷத்தின் தீர்மானத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சில மணி நேரங்கள் கழிந்ததுக்கு பிறகு, சில நிமிஷங்கள் கழிந்ததுக்கு பிறகு திடீரென்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஜனத்திரள், அநேக மைக்குகளை பிடித்துக் கொண்டு பிரசங்கம் பண்றேன், எந்த பக்கம் திரும்பினாலும் ஜனங்கள் கூட்டம், அவ்வளவுதான். அந்த தரிசனம் முடிந்தது. உடனே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன? பதிலே இல்லை. மறுபடியும் கேட்டேன், பதில் இல்லை. நேரம் போய்கொண்டிருக்குது. சுவாமி, நீர் ஒரு தரிசனத்தையோ வெளிப்பாடையோ நீ காண்பிச்சிருந்தா அதனுடைய விளக்கத்தை நீ சொல்லாம போயிட்டேன்னா அந்த வருஷம் முழுவதும் நான் கஷ்டப்படுவேனே, ஆகவே நீ அதை விட நீ சொல்லாம காமிக்காம இருந்திருந்தா நலமா இருக்குமே, தயவு செய்து காமி, சொல்லு ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதுல நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அப்பதான் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். சன், யூ ஆர் கோயிங் ஆஃபன் அண்ட் ஆஃபன் ஒன்லி அமங் கிறிஸ்டியன்ஸ் விச் ஐ டோன்ட் லைக். எப்ப பார்த்தாலும் நீ கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நீ போயிட்டு இருக்கிற பாரு, அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு முறை கூட என்னை பத்தி அறியாத ஜனங்களை குறிச்சு உன்னுடைய உள்ளத்துல ஒரு புதிய பாரம் இருக்கணும், அதுக்காக நீ வருவியா? அப்பவே தீர்மானம் பண்ணேன். 1976 வருஷம் என்னுடைய வேலையை, டாக்டர் வேலையை ராஜினாமா பண்ணேன். சொந்த ஆஸ்பத்திரி அதையும் மூடிட்டேன். அன்றைக்கே தீர்மானம் பண்ணி அந்த கூட்டம் முடிந்த உடனேயே என்னுடைய மனைவிக்கு ட்ரங்கால் பண்ணி செய்தி அறிவிச்சேன். இந்த வருஷத்துக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், இனி நான் கூடுதல் கன்வென்ஷனுக்கு தேதி கொடுக்க போறதில்லை,
கிராம சபைகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் மத்தியிலும் நான் போக பாரப்படுகிறேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க மாத்திரம் இப்படி ஆவிக்குரியத்துல ஆழமா அப்படியே ஊழியத்துல போறீங்களே, எனக்கும் அதுல ஒரு பங்கு வேண்டாமா, நானும் முதல் ஊழியத்திற்கு நானும் வரப்போறேன். அப்பதான் சொன்னேன், சரி அப்படின்னாக்கா நான் வீட்டுக்கு வரல, நீ ட்ரெயின் ஏறி இந்த இடத்துக்கு வந்து சேரு, நம்ம ரெண்டு பேரும் மலைக்கு போலாம். அதுக்கப்புறம்தான் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பேச்சுப்பாறை மலைக்கு முதல் ஊழியத்துக்கு நாங்க கடந்து போனோம். கடைசியில கடந்த வருஷம் என்னுடைய மனைவியும் ராஜினாமா பண்ணாங்க, முழு நேர வேலைக்குல ஈடுபட்டாங்க. என்னுடைய ஊழியத்துல மாசத்துல ரெண்டு வாரம் கன்வென்ஷன், ரெண்டு வாரம் கிராம ஊழியங்கள், ஆதிவாசிகளுக்கு மத்தியில ஊழியம். இன்னைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவி புதுக்கோட்டையில பெண்கள் மகாநாட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க ஆவிக்குரிய கூட்டத்தில். நான் இங்க வந்திருக்கிறேன், இப்படி குடும்பமாய் கர்த்தர் எங்களை எடுத்து உபயோகிக்கிறார். பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில போவதை கர்த்தர் விரும்பவில்லை, ஆனால் சிறு சிறு கூட்டங்களை பலப்படுத்தவும் அவருக்கு இயேசு பற்றி அறிவிக்கும் அவர் பாரப்படுகிறார். அவருடைய உள்ளத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன். அருமையானவர்களே, ஒரே ஒரு ஆத்மாவுக்காக பிலிப்புவை அங்கு கூட்டிக் கொண்டு போகிறார். பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாசிப்பதை இவன் அறிகிறான். எப்படி அறிந்திருக்க முடியும்? அவன் சத்தமாக வசனத்தை வாசித்திருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிற பார்வையிலேயே இவன் என்ன வாசிக்கிறான் இவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனா இந்த மந்திரி சத்தமாக வாசித்திருக்க வேண்டும். அதை புரிஞ்சிட்டான் கேக்குறான், ஆமா நீ வாசிக்கிற பகுதி உனக்கு புரியுதா, நீ என்னன்னு உனக்கு புரியுதான்னு கேக்குறான். அப்பதான் மந்திரி சொல்றான், அது சரி ஒருத்தன் சொல்லாம போனா எனக்கு எப்படிப்பா புரியும், எனக்கு விளங்க வைக்கணுமே, யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு அது புரியும். நூற்றுக்கு நூறு உண்மை. இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய சரீர கண்களினாலே வாசித்து சரீர ஞானத்தை வைத்து புரிந்து கொள்ள முடியாது, அதற்கு ஆழமான வெளிப்பாடு அவசியமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் கர்த்தர் திருச்சபையிலேயே அதுக்கு சில நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் நான்காம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிச்சீங்கனாக்கா அப்போஸ்தலர்களை நியமித்திருக்கிறார். எந்த ஒரு ஊழியனுக்கும் ஒரு திருச்சபையில அவன் அங்கமா இருக்கணும், அல்லது ஒரு 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 கிறிஸ்துவ ஸ்தாபனத்துல அவன் அங்கமா இருக்கணும். இப்படி எதிலுமே ஆவிக்குரிய காரியத்தில் அவனுக்கு ஒரு ஐக்கியம் இல்லாம சுதந்திர ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு வருமானாக்கா ஒரு நாள் நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது. பவுல அப்போஸ்தலன் ஆரம்பத்தில் அப்படிதான் ஊழியர் செஞ்சார். ரட்சிக்கப்பட்ட உடனே தானே சுதந்திரமா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சுவிசேஷம் அறிவிச்சார். ஆனா அதுக்குள்ளேயே சீக்கிரமா சீஷன் அவனை கண்டுபிடிச்சு சீஷங்களுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஐக்கியத்துக்குள்ள ஈடுபடுத்தினார். உடனே அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்துகிட்டு போய் சுவிசேஷ வேலை செய்வாரு. எல்லாம் மாச கணக்கா சுவிசேஷங்களை செஞ்சு முடிச்ச உடனே திரும்பி வருவாரு. தன் சுவிசேஷ வேலையில கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் விவரிச்சு சொல்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. மறுபடியும் அவனை கையில தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவனை மறுபடியும் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. இதுதாங்க ஒழுங்கு, இதுதான் முறை. உனக்குன்னு ஜெபிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது, நீ என்ன மாதிரி ஊழியம் செய்யறன்னு அறியத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம உனக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு பண்ற, நீ என்ன பண்ற, என்ன மாதிரி ஊழியம் செய்யற, யாரும் கேட்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஊழியக்காரனை நீங்க அங்கீகரிக்கவே கூடாது, அங்கீகரிக்கவே கூடாது. ஆகவே எந்த ஒரு ஊழியக்காரனாலும் அவனுக்கு ஒரு திருச்சபை வேணும். திருச்சபைக்குள்ள அவன் அங்கமாயிருக்கணும், அல்லது கிறிஸ்துவ ஸ்தாபனத்துக்குள்ள அவன் ஒரு அங்கமாயிருக்கணும். இந்த திருச்சபையினுடைய பக்தி முதிர்ச்சிக்காக வளர்ச்சிக்காகத்தான் அப்போஸ்தலர்களை கர்த்தர் நியமிச்சது, தீர்க்கதரிசிகளை நியமிச்சது, சுவிசேஷகரை நியமிச்சது. இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் திருச்சபைக்கு ரொம்ப அவசியம். வெளியிலிருந்து சுவிசேஷகன் அல்ல, சபைக்குள்ளேயே சுவிசேஷகன். உபதேசி வெளியிலிருந்து அல்ல, சபைக்குள்ளேயே உபதேசி. பக்தி விருத்திக்காக இது கர்த்தரால் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒழுங்கு. இவங்க எல்லாம் வெளியில போய் ஊழியம் செய்வாங்க, ஆனா அடிக்கடி தன்னுடைய சபையை வந்து சந்திக்கணும், தன்னுடைய சபைக்குள்ள வரணும், அங்க வந்து தங்களுடைய அனுபவங்களை விவரிக்கணும். இந்த சுவிசேஷ அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். தீர்க்கதரிசியுடைய அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். உபதேசியுடைய அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். இது திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்காக இந்த ஒழுங்கை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் உபதேசிகளை, விளக்கத்தை சொல்லுவதற்கு ஊழியக்காரர்களை,
பாஸ்டர்மார்களை, குருமார்களை, சுவிசேஷர்களை கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதனுடைய ரகசியங்களை அறிந்து விளங்குவதற்காகத்தான். கேள்வியினாலதான் ஞானம் பிறக்கும். ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். சும்மா அவங்க என்ன என்ன நினைப்பாங்க, நம்மள நான் பெரிய விசுவாசியம் சொல்றேன், இதை கூட உனக்கு தெரியான்னு சொல்லுவாங்களோ? தயவுசெய்து அப்படி கூச்சப்படாது. கேள்வினாலதான் உனக்கு ஞானமே வரும். வாக்குவாதம் செய்யறவனுக்கு தான் பதில் சொல்லக்கூடாதே தவிர, கேட்கிறவனுக்கு நல்ல பதில் சொல்லலாம். தெரியாதவன் தான் கேட்பான், ஆனா ஒத்துக்கொள்ளாதவன் தான் வாக்குவாதம் பண்ணுவான். ஆகவே வாக்குவாதம் பண்றவனுக்கு ஒரு நாளும் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பேசவே பேசாதீங்க. ஆனா கேள்வி கேட்கறான் பாருங்க, எங்க எனக்கு தெரியல இது என்னங்க, இது கேட்கறான், சொல்லிக் கொடு, தயவுசெய்து சொல்லிக் கொடு. தெரியலையா, தெரிஞ்ச மாதிரி ஜாலக் பண்ணாத. தெரிஞ்சவங்க கிட்ட கூட்டிட்டு போத பாருங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, எங்க பாஸ்டர் இருக்காரு, இல்லாட்டி எங்க அவர் இருக்கிறார், அந்த ஊழியக்கார் இருக்கிறார், அங்க கூட்டிட்டு போற, அப்படி சொல்லு, அதான் நியாயம். அதுக்காகத்தான் வேத வசனத்தின் படி கிறிஸ்தவங்க ஜீவிக்கணும்ன்றதுக்காகத்தான் பேக் டு த பைபிள் ஆரம்பிக்கப்பட்டது 50 வருஷத்துக்கு முன்பதாக. அந்த சகோதரனுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்பட்டதனுடைய மாற்றம் என்ன தெரியுமா? த பேக் டு த பைபிள்ன்றதுக்கு அர்த்தமே வேதாகமத்துக்கு திரும்புதல். ஏன் அந்த வார்த்தை வேதாகமத்துக்கு திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐரோப்பிய நாடுகளில, அமெரிக்க நாடுகளிலாம் கிறிஸ்துவ தேசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்து பேருக்கு தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே தவிர வசனத்தின்படி ஜீவிக்கிறது இல்லை. சமீபத்தில் ஜெர்மனிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போன சமயத்தில் அழகான ஆடம்பரமான தேவாலயம், ரிட்டையர்டான 3-4 பேர், வயசானவங்க, வீட்டில் போர் அடிக்குதுன்னு சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆளுகளே கிடையாது. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ அலங்காரமா, அவ்வளோ ஆட்களை விசுவாசிச்சு கட்டினது, மெம்பர்கள்லாம் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில், ஆனால் ஒருத்தம் கூட கோயிலுக்கு வர்றதே கிடையாது. இப்படி பேருக்கு கிறிஸ்துவ, கிறிஸ்துவ தேசம்தான் பேரு, ஆனா கிறிஸ்துவ காண்பிக்காத மக்களா இருக்கிறதுனால அவங்கள வசனத்துக்கு திருப்பணும். நீ பேர் கிறிஸ்துவா இருந்த பிரயோஜனம் இல்ல, வசனத்தின்படி ஜீவிக்கிற கிறிஸ்துவனா இருக்கணும். அதான் பேக் டு த பைபிள். அந்த உள்ளம், அந்த எண்ணங்கள் அந்த சகோதரனுடைய தியோடர் எஃப்னுடைய உள்ளத்துல ஏற்பட்ட போதுதான் இந்த வசனத்தின்படி ஜீவிக்க எப்படியாவது அறிவு கொடுக்கணும். அதுக்கு இந்த வானொலி மிகவும் பிரயோஜனமா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறான், கோயிலுக்கு வந்தா தானே பிரசங்கத்தை கேட்க முடியும். ஆக இவனை எங்க சந்திக்கணும், அவன் வீட்லயே போய் சந்திச்சாதான் இந்த விவரத்தை சொல்ல முடியும். அதுக்கு என்ன வழி? நாம நேர்ல போய் நான் ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா உன்னை சேர்த்துக்கவே மாட்டான். ஆனா ரேடியோ திருப்புற சமயத்துல சரி கொஞ்சம் கால் மணி நேரம் தானே இந்த செய்தி, கொஞ்சம் கேட்போம்னு சொல்லிட்டு கேட்பான் பாருங்க. அந்த சமயத்துல இந்த வசனம் போச்சுன்னா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதா என்ற அந்த நப்பாசையில இந்த வானொலிய ஏற்பாட அவங்க தொடர்ந்தாங்க. ஜனங்களை எப்படியாவது வசனத்தின் பக்கமா திருப்பணும். கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார் தெரியுமா? நாம கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிக்கணும்ன்றதுக்காகத்தானே என்னென்னலாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். வசனத்தின்படி, வசனத்தின்படி ஜீவிக்கணும். இந்த பேக் டு த பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த இந்த ஸ்தாபனம் கொழும்புல பல திருச்சபை மக்கள் போர்டு மெம்பரா இருக்கிறாங்க. ஜெகோவா ஷமால 2-3 பேர், பிரதரன் குரூப்ல இருந்து ஒருத்தர், அசம்ஸ் ஆஃப் காட்ல இருந்து ஒருத்தர், ஆங்கிலிக்கன் சர்ச்ல 2 பேர். இப்படி இந்த ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு ஒரு போர்டு உண்டு. அந்த போர்டு இந்த ஏற்பாடுகள் செய்து கண்டிஷன் என்ன தெரியுமா? குழப்புகின்ற உபதேசங்களில தலையிடக்கூடாது. ஆனா எப்படியாவது ஜனங்களை, கிறிஸ்துவ ஜனங்களை வசனத்தின்படி ஜீவிக்க செய்யணும். இது இந்துக்களுக்கு உபதேசிக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் அல்ல, இந்துக்களுக்காக பயன்படுத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் அல்ல, கிறிஸ்தவங்களை சரியான கிறிஸ்தவங்களா மாத்தணும்ன்றதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட. அதனால்தான் பைபிள் ஸ்டடிக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தது. அருமையானவர்களே, இந்த நல்ல ஏற்பாடுல இலங்கையிலிருந்து இந்த ஏற்பாடுகள் செய்தது. முன்னெல்லாம் ரெக்கார்டிங்க்கு நான் டெல்லிக்கு போய் போய் ரெக்கார்ட் பண்ணுவேன். இந்தியாவில் டெல்லியில் ஒரு நல்ல பேக் டு த பைபிளுடைய ஸ்தாபனம் இருக்குது, ரெக்கார்டிங் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் தான் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டுருப்போம். ஆனால் தமிழ் நிகழ்ச்சியிலேருந்து வருகிற கடிதங்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கிற அலுவலகத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு தமிழ் கிறிஸ்தவ சகோதரி, அவருடைய புருஷன் அங்கு டெல்லியில் வேலை செய்கிறார். அவர் இந்த குடும்பமாக இதுல ஏதாவது ஒரு ஏற்பாடு நமக்கு இன்வால்மெண்ட் இருந்தாகுமே என்று சொல்லி அந்த பொறுப்பை எடுத்தாங்க. ஆனா ஏராளமான கடிதங்கள், தமிழ்நாடு எங்க இருக்குது,
டெல்லி எங்க இருக்குது. இதுல பல விதமான சிக்கல்கள் ஏற்பட்டதுனால எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுக்கு ஒரு ஒரு ஆபீஸ் அலுவலகம் ஒன்று தொடங்கணும்னு ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள ஆசை. 1979 நாங்க எல்லாம் கொழும்புல கூடணும், இதுக்காக தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு. அது 4 இடங்களை மையமாக வைக்கலாம்னு யோசனை பண்ணாங்க. முதலாவது தீர்மானமே சேலத்துல வைக்கலாம். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில பொறுப்பெடுக்க அழைப்பு கிடையாது, சபை ஆரம்பிக்கிற அழைப்பு கிடையாது, ஸ்தாபனங்களை பொறுப்பெடுக்கிற அழைப்பு எனக்கு கிடையாது. ஆகவே தயவுசெய்து இந்த பொறுப்புகள் என்னால செய்ய முடியாது. சரி, பெங்களூரை தலைமை வைக்கலாம், மெட்ராஸ் தலைமை வைக்கலாம், மதுரை தலைமை வைக்கலாம். இப்படி 4 யோசனைகள் சொல்லப்பட்ட சமயத்துல அது சரியான ஆட்களை தேடிக்கொண்டு வந்தாங்க. எப்படியாவது பொறுப்பெடுக்க யாராவது ஒருத்தர் வேணுமே. அப்படி 2-3 வருடங்களாக ஜெபித்து 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 அதற்கு பிறகுதான் மதுரையை மையமாக்கி இந்த ஏற்பாடு செய்ய சகோதரன் பம்பிங்டன் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்படுத்த ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்ட போது உடனடியாக அந்த தீர்மானத்தை செய்தாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார், நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். கேள்வினால ஞானம் பிறக்கும். ஆகவே இவன் கேக்குறான், சொல்றவங்க யாராவது இருந்தா தானே எனக்கு தெரியும். அப்பதான் இவனுக்கு விளக்கம் கொடுக்கறான். இவன் வாசிச்ச பகுதி எசையா திருக்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருந்திருக்கான். அதுல முடி கத்தரிக்கிறவனுக்கு முன்னாடி மௌனமா இருந்த ஆடுன்னு எழுதியிருக்குது. இன்னும் பல வசனங்கள் அப்படியே வரிசையா எழுதிட்டு இருக்குது. அவன் பேசுறதா பேசாதவனா இருக்கிறான், இப்படி எல்லாம் எழுதியிருக்குது. வாழ்க்கையில அவனுடைய நியாயம் எல்லாம் எடுத்து போயிடுச்சு, அவன் மௌனமா இருக்கிறதுனால தன்னை தாழ்த்துறதுனால நியாயம் போயிடுச்சுன்றார். தாழ்த்த 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 அவனுடைய நியாயம் அவனை விட்டு போயிடுச்சு. அவ இன்னும் அவன் குற்றப்படுகிறான். இது கிறிஸ்துவனுடைய வழி. சில சமயத்துல சொல்லுவாங்க, குட்ட குட்ட நம்ம குனிஞ்சிட்டே இருந்தாதான் அவன் குட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல குனிஞ்சிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஆனா கர்த்தருடைய வழி அதுதான், தன்னை தாழ்த்த தாழ்த்த பாருங்க நியாயமே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் வாசிட்டு வரும்போது தான், ஆமா இதை யார பத்தி சொல்றாங்க, தன்னை பத்தி இந்த தீர்க்கதரிசன சொல்றானே அவனை பத்தியே சொல்லிக்கிறானா இல்ல வேற ஒருத்தனை பத்தி சொல்றானா? அப்பதான் சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே தான் சொல்ல முடியும்ன்றத அவன் தெரிவிச்சதுனால, சரி நீ கொஞ்சம் ஏறி வந்து என் பக்கத்துல உட்காந்து இதை சொல்லன்னு சொல்றார். உடனே சொல்லிட்டு கிறிஸ்துவ பத்தி தெளிவா சொல்றான். உலக தோற்றத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த தீர்க்கதரிசி சொன்ன கிறிஸ்து யாரு, அடிக்கப்படுகிற ஆடு போல, முடி கத்திரிக்கும் முன்பதாக பேசாதிருக்கிற ஆடு போல. அது யார பத்தி சொல்லுது? இயேசு. ஏன் அப்படி சொல்லுது? உலகத்தின் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டியது, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம் அவசியமாக வேண்டியது வேதத்தினுடைய அடிப்படையில அவசியம். அந்த அடிப்படையில கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள அவதரிச்சார், அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். உடனே அவன் சொல்றான், அப்படின்னா அந்த இயேசுவை நான் என்னுடைய சொந்த தெய்வமாய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்றேன். இப்ப நான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறணும். சொல்லி முடிச்ச உடனே சொல்றான், இந்த பாருங்க தண்ணி அங்க இருக்குது, நான் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை உண்டா? அப்பதான் அவன் சொல்றான், நீர் விசுவாசிச்சா தடை கிடையாது, நான் சொல்றதுனால ஞானஸ்தானம் எடுக்காத, ஆனா நீ மனப்பூர்வமா நம்பணும், இதுதான் கரெக்ட், இதுதான் சரின்றது நீ நம்பினாக்கா ஞானஸ்தானம் எடு. சில சமயத்துல அர்த்தம் இல்லாம ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வரவங்க இருக்கிறாங்க, கல்யாணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அது உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. உண்மையா இயேசு யாருன்றத தெரிஞ்சு அவரை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து நீ அறிக்கை செஞ்சு ஞானஸ்தானம் பெற்றப்பாரு, அதுதான் உண்மையானது. அதனால்தான் சொல்றான், நான் சொன்னதுனால எடுக்காத, நீ விசுவாசிக்கிறியாப்பா? சரி விசுவாசிக்கிறேன். உடனே அவன் தண்ணீரில கொண்டு போய் நிறுத்தி அவனை ஞானஸ்தானப்படுத்துகிறான். ஞானஸ்தானப்படுத்தி முடித்த உடனே அவன் எழுந்து பார்க்கும்போது பிலிப்பு அங்க இல்லை. அவன் எங்க போயிட்டான்றதுக்கு வசனமே சொல்லுது, ஆவியானவர் அவனை தூக்கிட்டு போயிட்டார். அவன் எங்க ஊழியம் செஞ்சானோ அங்கே அங்கேயே திருப்பி கொண்டு போயிருக்கணும். இப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுது, அவனை காணாததினால், தன்னை வழி நடத்தானே அந்த ஊழியக்காரனை காணாததினால் அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி போனான். காணாம போயிட்டாக்கா நாமெல்லாம் பதறி போவே, ஐயா இவ்வளவு தூரம் என்ன நடத்தினானே, இவ்வளவு தூரம் நடத்தினானே, இப்ப எங்கேயோ போயிட்டான், என்ன வழி நடத்தினவன் எங்க, திணறிட்டு உட்காந்துட்டு இருப்போம்.
வேதனைப்படுவோம். ஆனா இவனும் சந்தோஷப்பட்டான். ஏன்? ஒரே ஒரு காரியம், என் உள்ளத்தின் வேதனையை என் கர்த்தர் அறிந்து என் வேதனை தீர்க்க, என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சாரு. அப்போ அவர் ஜீவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற இயேசு உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே அவனுக்குள்ள உறுதி ஏற்பட்டுருச்சு. ஏன்? அந்த கரையில எட்டு வரைக்கும் பார்க்கணும், மணலா இருக்கணும். முங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிருந்திருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. 10 தூரம் போயிருந்திருக்கலாமே. ஆனா கட்டு கட்டின வரைக்கும் ஒரு மனுஷனும் காணும்னு சொன்ன உடனே இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஆண்டவரே அவனை கொண்டு வந்தார், ஆண்டவரே அவனை எடுத்துக்கொண்டு போனார். ஆகவே என் கர்த்தர் என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். என் வேதனைகளை மாற்றுகிற தேவன், என் வெறுமையை என்னுடைய ஏமாற்றத்தையும் சரிப்படுத்துவதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக கர்த்தராகவே ஒரு ஊழியக்காரனை அனுப்பினாரே, என் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் திரும்பி போனான். ஆர்மியானவர்களே, இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். பலவிதமான பிரச்சனை உடைய உள்ளத்துல இருக்குது. ஆனா நீ சந்தோஷமா திரும்பி போகிறதும் துக்கத்தோடு திரும்பி போகிறதும் உன்னுடைய கையில் இருக்குது. நீ உண்மையான முழு மனதோட நீ கர்த்தரை நேசிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா நீ சந்தோஷத்தோடு திரும்பி போவேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13 இப்படி சொல்லுது, முழு இருதயத்தோடு நீ என்னை தேடுவாயாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பாய். முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பாய். இதுக்கு ஆம்பிளிஃபை பைபிள் விளக்கம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? முழு இருதயத்தோடுனா, ஆண்டவரே இந்த விஷயத்தை உம்மால் அல்லாம வேற யாரும் சரிப்படுத்த முடியாது அப்படின்னு நம்புறப்பார், அதுதான் முழு இருதயம். சுவாமி, நீர் ஆசீர்வதிக்காம என்னால நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீர் என்ன தொடாம என்னால என்னுடைய பாவத்தை விட முடியாது. நீர் என்ன மாற்றாம என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. என்னுடைய இந்த குடும்பத்தினுடைய விவகாரத்தை நீர் தலையிடாம சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி முழுவதும் நீ அவரை நம்புறப்பார். எந்த மனுஷனையோ, உன்னை பெத்த தகப்பனையோ தாயையோ அல்லது உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய வேலையோ உன்னுடைய பதவியோ நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்புறப்பாரு, அதுதான் முழு இருதயம். அவரையே முழுதுமாய் சார்ந்து ஜீவிக்கிறப்பாரு, அதுதான் முழு இருதயம். அதுக்கு உன்னுடைய இருதயத்தை முழுதுமான ஒரு சமர்ப்பணம் தேவை. முழுதுமா நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அவர் முழுதுமா உன்னை ஆண்டு கொள்ள முடியும். அரை கால இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறதே கிடையாது, ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் 12:34 சொல்லுது, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் முழு அன்போடும் நீ கர்த்தரே கடவுளை அன்பு கூறுவாயாக, அதுதான் பிரதான கற்பனை சொல்லப்பட்டிருக்குது. நீதிமன்ற புஸ்தகத்துல, மகனே உன்னுடைய முழு இருதயத்தை நீ எனக்கு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முழுசு, நீ அவரை நேசிக்கணும்னா முழு இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள நீ வேற யாரையும் நேசிக்காத, உன்னுடைய வேலையை நேசிக்காத, உன்னுடைய மனைவியை நேசிக்காத, உன்னுடைய பிள்ளைய அதிகமா நீ நேசிக்கவே நேசிக்காத. உன்னுடைய நேசம் முழுவதுமே அவர் மேல இருக்கணும், முழு சமர்ப்பணம். நீ முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? அந்த இருதயத்துல ஏதாவது ஒரு பகுதி நீ ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு பகுதி இருக்குமானா? இன்னும் அந்த பழைய பாவத்திலேயே உனக்கு தொடர்பு இருக்குமானா? இன்னும் நீ ஆரம்பத்துல விழுந்த அந்த பாவமே உனக்கு திரும்ப திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில வருமானா? முழுமையான சமர்ப்பணம் இல்லைன்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? முழு தீர்மானம் எடுக்கணும். சுவாமி, நான் முழுவதுமா உமக்கு நான் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறேன், நீர் என்னை முழுவதுமாய் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? 145:18 சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபஸ்தராயிருக்கிறார். நீ முழு இருதயத்தோட என் ஆண்டவரோட நான் பேசணும், அவர் என் பக்கத்துல வரணும் நீ விரும்பினா நிச்சயமா உன் பக்கத்துல அவர் நிப்பார். இப்ப நிப்பார், உன் பக்கத்திலே நிப்பார். சோதிச்சு பாக்குறியா? இப்ப நீ சோதிச்சு பாக்குறியா? உன் பக்கத்துல அவர் நிக்கிறத நீ பார்க்க முடியுமே? நிச்சயமாமா, நிச்சயம் பார்க்க முடியும். அவர் வாக்குமாறாத தெய்வம். அதுக்காகவே உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உன் பிரச்சனைகள் உன் புருஷனுக்கு தெரியல, உன் மனசனுடைய வேதனை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்கல, ஆனா கர்த்தர் புரிஞ்சிருக்கிறார். கர்த்தர் புரிஞ்சிருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காகவே திருவசனத்தோடு உன்னை சந்திக்கிறார். உன் பக்கத்துல அவர் வரணும்னு கேளு, இப்போ உன் பக்கத்துல வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா உன் இருதயத்தை நீ முதல்ல நீ பரிசுத்தப்படுத்திக்கணுமே, சமர்ப்பணம் வேணுமே, பூர்ண சமர்ப்பணம் வேணுமே. செய்வியா? பூர்ண சமர்ப்பணத்துக்கு தயார் தானா? முழு இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? இனி நான் கதை புஸ்தகம் வாசிக்க மாட்டேன், தொடர்கதை வாசிக்கிறத இனிமே நான் நிறுத்திடுறேன். சுவாமி, வாரம் மலர்ல தொடர்கதைகள் வருகிறத இனிமே நான் வாசிக்க மாட்டேன், தீர்மானம் பண்ணிக்கோ.
ஆவிக்குரிய புஸ்தகத்தை நிறைய வாசிப்பேன், அதுதான் உங்க ஆத்மாவுக்கு பலம் தரும். தீர்மானம் பண்ணிக்கோ, தீர்மானத்தின் அடிப்படையில தான் எல்லா ஆசீர்வாதமும். தீர்மானம் பண்றியா? இயேசு உன்னை நேசிக்கிறாரே, அவர் உன்னை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் உன்னை திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நாதனை மறந்து நாட்களி துளைந்தும் நாதன் ஏ சென்னை நேசிக்கிறாரே நல் நவிலல்லா சரியம் இயேசு நேசிக்கிறா இயேசு நேசிக்கிறா இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தவமோ. காலை நேரத்தை என் சுகமான தூக்கத்துக்காக நான் இடம் கொடுக்க மாட்டேன், உமக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். தீர்மானம் எடுப்பியா? மனதுக்குள்ளே தீர்மானம் எடுக்கலாம். கிருபையும் இரக்கம் நிலந்த கர்த்தாவே, தீர்மானம் எடுத்த இந்த அருமையான மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று சொல்வீரே சுவாமி, இதோ அது நாங்கள் தான், அது நாங்கள் தான். பலமுறை நீர் எங்களோடு பேசியும் உமை விட்டு தூரம் போனவர்களும் நாங்கள் தான், உமை மறுதளித்தவர் நாங்கள் தான், உம்முடைய மனசை பலமுறை வேதனைப்படுத்தினதும் நாங்கள் தான், வசனத்தை நம்பாமல் போனதும் நாங்கள் தான். எங்களுடைய விசுவாசம் மிகவும் சுருங்கி போய்விட்டது சுவாமி, எங்களை பலப்படுத்தும். இனி எங்களுடைய ஜப வாழ்க்கை பழைய ஜப வாழ்க்கையா இருக்கக்கூடாது, ஜபத்தில் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வேண்டும். சொந்தக்காரரோடு, பிள்ளைகளோடு, நண்பர்களோடு மணிக்கணக்காய் நாங்கள் பேச ஆசைப்படுகிறோம், ஆனால் உம்மோடு பேசும்போது மாத்திரம் நேரத்தை குறைத்துக் கொள்கிறோம் சுவாமி. இனிமேல் அப்படி இருக்கவே கூடாது, மணிக்கணக்காய் உடைய பிரசன்னத்திலே நாங்கள் லயித்திருக்க வேண்டும் ராஜா. நீர் ஜெபிக்கும் போது எங்களுடைய முன்பாக நிற்கிறதை நாங்கள் எங்களுடைய கண்களில் பார்க்க வேண்டும் சுவாமி. உதவி செய்யும் ஆண்டவரே, தயவுசெய்து உதவி செய்யும். எழுந்து நிற்கிற இந்த அருமையான மக்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தருள் சுவாமி, அவருடைய வேதனைகள் எல்லாம் தீர்த்தருள். சரீரத்தில் வியாதி இருக்குமானால் அந்த வியாதி சுகமாக்கும் ஆண்டவரே. வைத்தியர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் நீர் கைவிட முடியாது. சுகமாக்குவதற்காகவே இந்த உலகத்தில் வந்திரு. அன்று மாத்திரமல்ல, இன்றும் நீ சுகமாக்குறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அதுக்காகத்தான் உனக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. இப்பொழுதும் என்னென்ன வியாதியோடு பிரச்சனையோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் தீரட்டும், அந்த வியாதிகள் சுகமாகட்டும். நீர் சொன்னீரே, என் நாமத்தில் என்ன கேட்டாலும் தருவென்று சொன்னீரே. இதோ இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை உச்சரித்து கேட்கிறோம், இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாதிகள் சுகமாகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கட்டும், பில்லிசூனிய கட்டுகளும் அசுத்த ஆவிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி கட்டளை கொடு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் தீரட்டும். கடன் தொல்லைகளினாலே பாரப்படுகிறவர்கள், ஆரம்பித்த வீடுகள் முடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிறவர்கள், கோர்ட் கேஸிலிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறவர்கள், அரசாங்கத்திலிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறவர்கள், வேலை விஷயமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், எழுதிய பரீட்சை சரியாக எழுதவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், பரீட்சையினுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்கள், அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் காகுன விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ராத்திரி மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் ராஜா, மிகப்பெரிய அற்புதம் நடக்க. உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இவை யாருமே வெறுமையாக அனுப்பக்கூடாது, வெறுமையாக யாரும் போகக்கூடாது. அந்த எத்தியோப்பிய மந்திரியை சந்தோஷப்படுத்திய தெய்வமே இன்றைக்கு இவர்களையும் சந்தோஷப்படுத்தும் சுவாமி. சந்தோஷத்தோடு திரும்பி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா மாரே நாதா.
அல்லேலூயா மரநாதா, அல்லேலூயா மரநாதா, இன்னும் வேகமா, அல்லேலூயா மரநாதா, அல்லேலூயா மரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா மரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா.